हेलो डियर्स, वेलकम टू आवर चैनल। इनकी नम्बर चैनल और हेलो किटी केक दा पाक पोरो, वांगा पाकलाम। सो फर्स्ट कुछ क्रीम अप्लाई पन्नीटे नम्म लेयर वच्चिरलाम। सो ना एर्कनवे केक बेक पन्नी कट पन्नी वच्चिरुक्केन। सो वच्चिट्टु लाइटा शुगर वाटर अल चॉकलेट अंद फ्लेवर वरणुम अप्पडिंगिरदुक्काग कुछ चॉकलेट मिक्स पन्निरुक्केन। सो इप्पो क्रीम अप्लाई पन्निडलाम। इप्पो सुम्मा अंद फ्लेवर काग और बोर्बन बिस्किट क्रश पन्नी अदुल ऐड पन्निरुक्केन। सो अदैयुम ऐड पन्निट्टु अडुत्त लेयर वच्चिरलाम। सो इदे रिपीट पन्न वेंडियदुदान। सो इप्पो फाइनल लेयर वच्चाच्चु। सो फाइनल लेयरल शुगर वाटर ब्रश पन्निट्टु क्रीम अप्लाई पन्निडलाम। सो इप्पो नल्ला क्रीम अप्लाई पन्निट्टु इप्पो ओरु स्पैचुला वच्ची कोंजम करेक्ट पन्निक्कलाम। सो ओरु स्क्रैपर वच्ची साइड एल्लाम नल्ला सेट पन्निक्कलाम। இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் பிங்க் கலர் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார் நாசில்ல குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே குட்டி குட்டியாக ரோசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரெடி பண்ணேன், அடுத்து ஹலோ கிட்டி ஃபேஸும் ட்ரா பண்ணேன். பட் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ட்ரைபாட் வந்து அப்படியே கேக் மேலே விழுந்துருச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்ணி திரும்ப ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் அதை ஜஸ்ட் அப்படியே க்ரம் கோட் மாதிரி மேலேயே பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ஹலோ கிட்டி ஃபேஸ் ட்ரா பண்ணி திரும்ப ஒரு ரீமேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது வந்து செகண்டாக பண்ணது தான். ஜஸ்ட் அந்த ஃபேஸை ஃபில் பண்ணுறதுக்காக அதே ஸ்டார் நாசில் வச்சு இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹலோ கிட்டி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டார் நாசில் பெரிய பெரிய ரோசஸ் போடலான்ட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதே வேறு ஐடியா. பட்டு அந்த ஆக்சிடென்ட்னால் நம்ம வந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதாக போச்சு. பட் இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போது சின்ன சின்னதாக அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ சைட்லேயும் அதே மாதிரி பெரிய பெரிய ரோசஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக ஹலோ கிட்டிக்கு ஒரு போ வந்து ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹலோ கிட்டி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.